இந்த தலைவரை பொறுத்தவரையிலே he is not 84 years old, 84 years young, because his leader was 95 years young பெரியார். That is his secret of success. அவர்களை பொறுத்தவரையிலே உழைப்பினுடைய நாயகமாக தேர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய இந்த 50 ஆண்டு பொன்விழா என்ற வரலாற்றை பார்ப்போமேயானால் அதில் நெருப்பாறுகள் உண்டு, அதை நீந்தி இருக்கிறார்கள். எரிமலைகளாக கக்கியவைகளெல்லாம் கூட அவருடைய ஆற்றலால் அணைக்கப்பட்டிருக்கின்றன. அவருடைய நகைச்சுவை உணர்வால் எல்லாம் நளினமாக மாறியிருக்கின்றன. அப்படிப்பட்ட எங்கள் தலைவரை, தென்னக தலைவரை, திராவிடர் தலைவரை, பெருமைக்குரிய நவீன தமிழகத்தினுடைய தலைவரை, ஐயாவை, அண்ணாவை, அருந்தலைவர் காமராஜரை, எல்லோரையுமே ஒருங்கிணைந்த தலைவராக ஆக்கியிருக்கிற எங்கள் தலைவரை பாராட்ட வந்திருக்கிற இவர்களை வருக வருக என்று வரவேற்பதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டுமே தவிர நாம் அவருடைய பெருமைகளை எப்போதும் சொல்லுகிறோம். எனவே நான் வி ஆர் ஹியர் டு சல்யூட் தோஸ் ஹூ ஹவ் கம் டு சல்யூட் அவர் லீடர். தேங்க்யூ வெரி மச். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். 50 ஆண்டு பொன்விழா காணும் என்னுடைய அருமை தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களே, இந்தியாவே இப்பொழுது பாராட்ட வந்திருக்கிறது. வந்திருக்கின்ற தலைவர்களை பார்க்கும் பொழுது உலகில் உள்ள ஒட்டுமொத்த தமிழினமும் தங்களை இந்த வேளையிலே இந்த நாளிலே பாராட்டி கொண்டிருக்கிறது. அதேபோன்று தங்களை பாராட்ட இந்தியாவினுடைய பிரதமர் இங்கு வந்திருக்கின்றார். இந்த அரசுக்கும் வழிகாட்டுகின்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திருமதி சோனியா காந்தி அம்மையார் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய தோழர் திரு பிரகாஷ் காரத் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து 50 ஆண்டு திரு தோழர் வரதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தோழர் ராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வாழ்த்தி டாக்டர் ராமதாஸ் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏனைய திரு சரத்பவார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்னுடைய அருமை நண்பர்கள் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களும் லாலுஜி அவர்களும் வந்திருக்கிறார்கள். முன்னாள் பிரதமர் குஜரால் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏனைய தலைவர்களும் மத்திய மாநில அமைச்சர்களும் இங்கு வந்து வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்களோடு சென்னை தீபத்திடலில் நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த தமிழக மக்கள் தங்களை இந்த நேரத்திலே வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர் பெருமக்கள், வழிகாட்டுகிறவர்கள், பல்வேறு கட்சி தலைவர்கள், கட்சிகளின் தொண்டர்கள், வாழ்ந்து பத்திரிகையாளர்கள், பொதுமக்கள் என்று தீபத்திடலில் ஒரு பொதுவான இலக்கணம் கூட்டம் கடல் என அலைமோதுகிறது. இலக்கணத்திற்கு இலக்கணமாக திகழ்கிறவர்கள் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்கள். 11 தேர்தல்களிலும் வெற்றி பெற்று எல்லாவற்றிலும் வெற்றி கண்ட நீங்கள் மற்றவர்களுக்கும் எங்களுக்கும் தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் வழிகாட்டியாக திகழ்கின்றீர்கள். சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சி தலைவராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் மரபுகளை மதித்து நடந்து வருங்கால சந்ததியினருக்கு நீங்கள் வழிகாட்டியிருக்கின்றீர்கள். பொதுவாக எங்கு தேடி பார்த்தாலும் இந்தியாவில் இந்திய அரசியல் வரலாற்றில் 50 ஆண்டு காலம் தகுதி வகித்தவர், சட்டமன்ற பதவியை வகித்தவர் யாரும் இல்லை என்று சொல்லலாம். ஆக இப்படி வரலாற்றில் தனி முத்திரை பதித்திருப்பவர் தாங்கள்தான். 1957 எல்லாவற்றிலும் சட்டப்பேரவை உறுப்பினராக திரு கருணாநிதி பணியாற்றி வருகிறார். கலைஞர் மட்டுமே எல்லாவற்றிலும் முதல், அனைத்து துறைகளிலும்
உச்சத்தை அடைந்தவர்கள் நீங்கள். ஒரு கட்சி ஜனநாயகம் உள்ள நாட்டிலே கூட இப்படி 50 ஆண்டு காலம் ஒருவர் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலோ சட்டமன்றத்திலோ பொறுப்பு வகித்ததில்லை என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே உலகத்திலேயே சாதனை படைத்தவர் என்ற பெருமையை நீங்கள் மட்டுமே பெறுகின்றீர்கள். இவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் 1000 ஒருவர் அல்ல, உலகத்திலேயே ஒருவர் என்றால் மிகையாகாது. வரலாற்று பார்வையிலும் அரசியல் பார்வையிலும் சமூக பிரச்சனைகளின் பார்வையிலும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒரு சகாப்தம் என்று சொல்லுவார்கள். சென்னையில் காலையிலிருந்து இன்று கூட்டம் அலைமோதியது. இதை வரலாற்று வெப்பம் நிலவியது அவ்வப்போது கணிப்பார்கள், அதையும் பொருட்படுத்தாமல். அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் ஐயா தொண்டர்கள் பலர் நீங்கள் கூடியிருக்கிறார்கள். சகாப்தம் தீவுத்திடலுக்கு செல்லும் சாலைகள் எல்லாம் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. அதில் பிரகாசித்து வெற்றி பெற்ற தலைவர்கள் உண்டு. உருவாகிய சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொண்டு வென்றவர்கள் என்று வேறு சில தலைவர்கள் உண்டு. உருவாகிய சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொண்டு வெற்றி பெற்ற தலைவர்கள் என்று சரித்திரத்திலே பார்க்கும் பொழுது பிரிட்டனின் முன்னாள் முதலமைச்சர் சர்ச்சிலும் ரஷ்யாவினுடைய அதிபர் ஸ்டாலினும் நம்முடைய நாட்டில் மகாத்மா காந்தியும் முந்தைய தலைமுறையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைமுறையில் அப்படி வென்று நின்றவர்களில் முதன்மையானவர் ஐயா கலைஞர் நீங்கள்தான். அவரது இத்தனை ஆண்டுகால சட்டமன்ற பணிகளிலும் ஏனைய பணிகளிலும் அவர் செயற்கரிய காரியங்கள் செய்து முத்திரை பதித்திருக்கிறார். அவரது புகழ் மகுடத்தில் பல முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் இன்னும் பல முத்துக்கள் உங்களுடைய புகழ் மகுடத்தில் பதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அவர் ஆற்ற வேண்டிய பணிகள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றன. அவர் வழிகாட்டியாகவும் தலைவராகவும் ஏற்றுக்கொண்ட அண்ணா அவருக்கு கட்டளையிட்டு சென்றிருக்கின்றார். அந்த கட்டளையை நான் சொல்லுவது இந்த நேரத்திலே சரியாக இருக்கும். ஏதுமறியா தமிழர் தூய வாழ்வை எனக்கு பின் சீர்படுத்தும் மரவன் நீதான் என்று கலைஞர் சொன்னார். அதே நேரத்திலே கலைஞர் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அண்ணா அவர்கள் சொல்லி சென்றிருக்கின்றார். தோதான நம்முயர்வு கொள்கை பற்றி துறைதோறும் புகுத்துவதே உன்றன் வேலை. மாதுக்கம் சூழ்ந்திருக்கும் இனிய நாட்டில் மறுமலர்ச்சி பூக்கச் செய்வாய் நீ தம்பி. கண்ணீரில் வளர்ந்தவர் நாம், எனவே அந்த கண்ணீரில் மிதப்போரின் துயரை தீர்க்க எண்ணி எண்ணி செயலாற்றி புகழை தேக்கு. புதுமையெல்லாம் இத்தமிழர் நாட்டில் இன்று புலர்ந்தவனி பாடுபடு என்று அண்ணா அவர்கள் கட்டளையிட்டார்கள். அண்ணா அவர்கள் இட்ட கட்டளையை அனைத்தையும் நிறைவேற்றி முடித்திருப்பவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். சட்டமன்ற பணியில் பொன்விழா காணும் கலைஞர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறேன். இங்கே இந்தியாவே வந்திருக்கிறது. நம்முடைய இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்து இந்திய நாட்டை ஒரு வல்லரசாக மாற்றியே தீருவேன் என்று அல்லும் பகலும் உழைத்து வரும் நம்முடைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள், அதேபோன்று இந்த வாட்சிக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற திருமதி சோனியா காந்தி அம்மையார் அவர்களும், தேடி வந்த பெருமையை வேண்டாம் என்று கூடிய பெண்மணி அவர்கள் மனிதாபிமான மிக்கவர், உலகில் புகழ்மிக்கவர்கள் என்று 100 தேர்ந்தெடுத்து புகழ்பெற்ற அமெரிக்க நாளிதழ் டைம், அதிலே இந்தியாவிலே ஒரே ஒருவர் தான், அவர்தான் நம்முடைய சோனியா காந்தி அம்மையார் அவர்கள்.
அவர் சமீபத்திலே சொல்லியிருக்கிறார், கலைஞரின் வழிகாட்டுதலோடு தான் நடுவன் அரசு தெளிவான உறுதியான பாதையில் நடக்கிறது என்று. அவர் மிக அண்மையிலே நம்முடைய அம்மையார் அவர்கள் நம்முடைய கலைஞரை பாராட்டியிருக்கிறார். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தமிழகத்திற்கான கோரிக்கைகள், தமிழ் மொழிக்கான கோரிக்கைகள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கோரிக்கைகள் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றையெல்லாம் விவரிப்பதற்கு இந்த மேடை உகந்ததல்ல. மேடை நாகரிகம் கருதி அவற்றை பட்டியலிட விரும்பவில்லை. அது எல்லாம் கலைஞருக்கு தெரியும். அண்டை மாநிலங்களுடன் நமக்கு நதிநீர் தகராறுக்கு பரிகாரம் காண வேண்டும் என்பது உட்பட இந்த கோரிக்கைகளிலெல்லாம் அவர் வெற்றி பெற வேண்டும். அதன் மூலம் தன்னுடைய புகழ் மகுடத்தில் மேலும் வைரக்கற்களை பதித்து நம்மிடையே இன்னும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து வழிகாட்ட வேண்டும் என்று நெஞ்சார வாழ்த்துகின்றேன், மனமார வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். He has many achievements to his credit, which will take a long time if I have to go on relating them. Basically, I consider that he has carried on the traditions that were set by all the social reformers, Periyar, Dr. Ambedkar and all others who have worked in this state, and he is carrying forward all those traditions. I consider that he is one of the architects of the secular, democratic, progressive government that has been formed in the country. He is one of the architects. It was his voice that carried with all sections and with all political parties. I think that he has stood foremost in putting forward the idea of social justice. His forthright stand on the question of reservation and affirmative action for all those who have been deprived and neglected for all these years, for all these centuries in our society, will always go down in history. That is why we have great respect for him. I think that he also was one of those whose voice was very effective in seeing that the economic policies of the country do not stray from the path that was set by the common minimum program of the UPA, to which we all adhered. I do not wish to go into the details. They are all part of our history, of our memory, of recent events. I think that today, when we are meeting to pay tributes to him, it is a rare coincidence that it is also the day when we are celebrating the 150th year of our great first war of independence, the national revolt that took place. There in Delhi, those celebrations are going on. And that indicates that after 150 years now, we are ripe for further social changes. I am sure that in the remaining years, many years that we all look forward to, not only the last 50 years that he has contributed, I think he'll carry on this work and will pave the way for the social changes that we all need in our country, for the historic changes that should take place in our country. This is an occasion when many parties, national, regional, state parties, individuals, everybody would like to add his words. Therefore, I will be very brief, and I will conclude by whatever I have just stated. Vanakkam. சட்டமன்றத்தில் கலைஞருக்கு பொன் விழா. அண்மையிலே நான் திருச்சி மாவட்டத்திலே பயணித்தேன். குளித்தலை வழியாக பயணித்தேன். குளித்தலையிலே தொடங்கிய பயணம் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன்.
விழாவிலே எல்லோரும் மகிழ்ச்சியிலே ஆழ்ந்திருக்கிறோம். இது ஜனநாயகத்துக்கு விழா, மதச்சார்பின்மைக்கு விழா, பொருளாதார வளர்ச்சிக்கு விழா, பொருளாதார நீதிக்கு விழா, சமூக நீதிக்கு விழா. இந்த ஐந்து பெரும் லட்சியங்களை 50 ஆண்டுகளாக தன்னுடைய எழுத்தாலும் பேச்சாலும் உயர தூக்கி பிடித்திருப்பவர் கலைஞர் அவர்களை நான் இங்கே வாழ்த்துவதற்கு வயதில்லை என்று நம்முடைய வழக்கமான பாணியிலே சொல்லி முடிக்க விரும்பவில்லை. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று திருவாசகம் சொல்கிறது. கலைஞருடைய வாழ்த்தை பெற்றவர்கள் நாங்களெல்லாம் என்ற தைரியத்திலே அவரை வாழ்த்துவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். இந்த 5 பெரும் லட்சியங்களும் வீழ்ந்துவிடக்கூடாது. இந்த லட்சியங்களுக்கு எதிர்ப்பு வரலாம், ஊறுவளையலாம், ஆனால் இவையெல்லாம் விழுந்துவிடக்கூடாது. இதை விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாவை இங்கே கொண்டாடுகிறோம். சட்டமன்றத்திலே அவர் ஆற்றி வருகின்ற பெரும் பணி இருக்கிறதே, அது ஒரு அரசியல் தலைவருடைய பணி மட்டுமல்ல. சட்டமன்றத்திலே பணியாற்றும் போது எழுத்தாளராக, கவிஞராக, நகைச்சுவையாளராக, சிந்தனையாளராக பல பரிமாணங்களை அந்த 50 ஆண்டு அவை குறிப்பிலே நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நடைபெறுகின்ற பயணம் இன்னும் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இன்னும் பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு அவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி, தமிழகத்தை வழிநடத்தி, இந்தியாவை வழிநடத்தி இந்த பெரும் லட்சியங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இறைவனை பணிந்து கலைஞரை வாழ்த்தி நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். The unique contribution of Kalaignar to these major social movements and themes are reflected in his work in this 50 years of legislative service. First of all, it is his great contribution for social justice. Many of us share that vision, but it is given to few to translate that vision into legislation, into administrative measures, and implement them so that it goes down to the most oppressed sections of our society. Dr. Kalaignar has accomplished that in this 50 years, and we see the results of that in Tamil Nadu today and its impact in the rest of the country. The second contribution of Kalaignar is his vision of a democratic and federal system in our country. He has been an unrelenting champion of federalism, of the rights of states, and he has made a big contribution while being not only in the legislature but as being the Chief Minister of Tamil Nadu. Whenever he has been the Chief Minister of Tamil Nadu, he has contributed to the important debate of how do we restructure center-state relations so that we have a better federal system. The third contribution which we must remember and commemorate is Kalaignar's steadfast faith in democracy. I recall the days of the emergency when Kalaignar stood firm for democratic rights. And fourthly, we recall today the important contribution Kalaignar has made, one of the hallmarks of his public service, which is working to translate into reality social welfare measures.
Now also when he has become the Chief Minister of Tamil Nadu last year, we have seen how he, one of his big first pronouncements was to fulfill the commitment made in the election manifesto, that is to provide rice for 2 rupees a kilo. The strengthening of the public distribution system in Tamil Nadu owes a lot to his understanding of the need to provide cheap food to the people. We recall his pioneering steps to provide for the rights of women, pattas for women, his concern for the slum dwellers, how to have slum development without demolishing the humble dwellings of the poorest people in the urban areas. So there are a number of measures all through his period of governance and his legislative work, it has been informed with a profound identification and sympathy for the ordinary people, because he came himself from an humble background, and because of his remarkable capacities to maintain that rapport with the people, he is today one of the most beloved leaders, not of Tamil Nadu alone, but at the national level. And finally, we know Kalaignar is not just a politician. We know that Kalaignar is a scholar among politicians. He is a thinker. He is a creative writer. We know that he, at this age of 84, constantly reads, writes every day, literally. His brain is always active. And it is given to few in politics today to be thinking, to be writing, and to be intellectually engaged with the currents of society and politics. I have the privilege of having seen the rise of Kalaignar's work and activities because I came to Chennai in 1957, the year he became a member of the legislature, when I joined school here. I was here in 1967 as a college student when the Dravida Munnetra Kazhagam first formed its government and Kalaignar became a minister. I know that he exemplifies the best and the most positive aspects of the Dravidian movement in Tamil Nadu. Therefore, I have great pleasure in associating myself with this function, not only to commemorate this 50 years of distinguished service, but to look forward for many more years of such distinguished service from Kalaignar. Thank you very much. I am happy to be present here on the occasion of the celebration of Golden Jubilee in the Tamil Nadu Legislative Assembly of Dr. Kalaignar M. Karunanidhi ji. This is a glorious record for any leader in a democratic country. For Kalaignar's great personality, this has added another achievement, and I am sure this will add a unique and a special flavor to the proceedings of the Tamil Nadu Assembly. Nobody is in doubt that New Delhi is the capital of the country, but the Tamil Nadu is the capital of social justice. Continuing the legacy of great Periyar and Annadurai, Kalaignar has contributed immensely to the cause of the downtrodden and the poor. Today, Kalaignar has carved for himself a place in the hearts of all, particularly the oppressed and the weaker section of the society. His tireless efforts have enabled this class to prove themselves both in legislature and administration. Having entered politics at the age of 14, Kalaignar involved the student community through his Tamil Nadu Tamil Manvar Manadam, the first student wing of the Dalit of the Dravidian movement. Having entered the assembly in 1957, for the first time, Kalaignar had not looked back. He has an unbroken record of having been elected to the legislature, which perhaps no other political leader has achieved so far. He has excelled in all the spheres
be it administrative, political, social or cultural. Kalinjar has been the pioneer of the backward classes movement in India. Similarly, he has also escalated the political movement in India. His fight against the superstitions and his commitment to the cause of social justice leave no one in doubt that he is an institution himself. He has dedicated his life for the social justice. I am a student of the movement of social justice. And I recollect about 40 years back when I got elected first in the state legislature in Tamil Nadu, we have seen altogether different situations. We have seen stalwart like and leader of the ground front masses, K. Kamraji, defeated by one student leader. Let me admit, frankly, we are quite disturbed. But we are relieved. The replacement was made by DMK under the leadership of Annadurai and his government. Kalyanar was a very important minister of transport. I come from state which also fought for social justice. Movement of the social justice has been stronger. And I recollect in our young days, one way we are keeping very close watch on the Periyar movement, which was strengthened by Annadurai ji, and other side, in my area, Mahatma Jyotiba Phule, Dr. Baba Sahib Ambedkar and Shahu Raja. Same legacy has been continued for last 60, 70 years in this country by Dr. Kalyanar, and I am happy. This movement was once upon a time south of the Vindhyas, but now this thinking, this ideology, this movement has crossed Vindhya Parvat and it is spreading very well in the north of Vindhya. And I must say, history will accept those who are responsible for spreading this social justice movement. Without Dr. Kalyanar, nobody will be able to write the history of the social movement in this country. It's very interesting, at a very young age, Dr. Kalyanar started his public life. He was inspired by the speech of Sri Alangiri Swami of the Justice Party. Initially, he founded the organization consisting of the local youth and circulated handwritten newspaper called Manavar Nasan. Later, he founded a student organization called Tamil Nadu Tamil Manavar Manavar, which was the first student wing of the Dravidian movement, and he involved himself and the student community in the social work and visit nearby areas to help people with his limited resources. He also started newspaper, which subsequently became Mahasuri, which is today the DMK party's official daily newspaper. And after taking over the president of the DMK, after the sad demise of the leader, the CM Annadurai, Dr. Karunanidhi, tirelessly to nurture, develop the party, and has flourished in spite of the several setbacks, humiliations, and defeats. He is a man who has a numerous mission to accomplish.
and he is one of the most articulate and balanced political leaders of the modern India. He is unmoved and does not panic, even in the most difficult situation, and has demonstrated his political maturity time and again. Kalangar has been on the center stage of the Tamil Nadu and national politics for a period longer than any other leader since independence. His political career commenced as one of the founders of the DMK, and for over 5 decades he has been influencing the politics of India, both from inside and outside the assembly. His approach in constructive and persuasive, always emphasizing what is in the interest of the nation. I have personally experienced on many occasions his overall thinking to the poor sections of the society. He always used his strength and power to uplift of the weaker sections of the society. It is accepted that the great personalities are not groomed overnight, they are born with leadership qualities. And Dr. Karunanidhi is one of them. He is an important figure in Indian politics, respected both for his administrative abilities and political acumen. I am really grateful to the organizing committee for